بسم الله الرحمن الرحيم أخبار الحسن بن أبي الحسن رحمه الله تعالى قال حدثنا عبد الله قال حدثنا أبي قال حدثنا محمد بن سابق قال حدثنا مالك بن مغول عن حميد قال بينما الحسن في يوم من رجب في المسجد وهو يمص ماء ويمجه تنفس تنفسا شديدا ثم بكى حتى رعدت منكباه ثم قال لو أن بالقلوب حياة لو أن بالقلوب صلاحا لأبكيتكم من ليلة صبيحتها يوم القيامة إن ليلة تمخض عن صبيحة يوم القيامة ما سمع الخلائق بيوم قط أكثر فيه عورة بادية ولا عين باكية من يوم القيامة அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து நடந்து வருகிற இந்த வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவனுடைய இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அறிவுரைகளை படிப்போம் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்டதற்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அதை தொடர்வோம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா பல சஹாபாக்களிடத்திலே கல்வி பெற்ற மூத்த தாபிஈ. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே பிறந்தவர். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியார், அவர்களிடத்திலே வளர்ந்தவர். பல சஹாபாக்களிடத்திலே தொடர்ந்து கல்வி படித்த மூத்த மார்க்க அறிஞர். பல ஆண்டுகளாக ஜிஹாதிலும் அதுபோன்ற ஜிஹாது தொடர்பான பணிகளிலும் இருந்துவிட்டு ஒரு வாலிப காலமெல்லாம் முடிகின்ற அந்த தருணத்தில்தான் அவர்கள் முற்றிலுமாக மார்க்க கல்வியை நோக்கி திரும்பினார்கள். அவர்களுடைய தந்தை அடிமையாக இருந்து அழைத்து வரப்பட்டு இஸ்லாமை ஏற்றார். அவர் மதினாவிலே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார். அவர்களுக்கு பிறந்தவர்தான் இந்த ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா. இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டு அவர் இஸ்லாமை ஏற்று அவர் மதினாவிலே ஒரு உரிமையிடப்பட்ட அடிமை பெண்ணை மணந்து அந்த இரு தம்பதியருக்கும் பிறந்தவர்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒருவரை கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் மார்க்கத்தின் மூலமாகவும் மார்க்க இல்மின் மூலமாகவும் மன்னர்களுக்கு இல்லாத கண்ணியங்களை, அரசர்களுக்கு இல்லாத, அதிகாரிகளுக்கு இல்லாத கண்ணியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். ஒரு சமயம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸ்ராவிலிருந்து அவர்கள் கூஃபா வருகிறார்கள். இமாம் ஹசன் வருகிறார் என்று கூஃபா நகரம் முழுக்க அறிவிப்பாகிவிட்டது. கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதில் எல்லோரும் ஒன்று கூடிவிட்டார்கள். யார் ஒன்று கூடினார்கள்? பொதுமக்கள் மட்டுமல்ல, அந்த நகரத்தில் அப்போது இருந்த எல்லா அதிகாரிகளும் வந்துவிட்டார்கள், கவர்னரும் வந்துவிட்டார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா தன்னுடைய வாகனத்திலே வந்து இறங்கி சாதாரண ஆடை, அவர்கள் சலாம் சொல்லி மஸ்ஜிதிற்குள் நுழைகிறார்கள். கவர்னரிலிருந்து அதிகாரிகளிலிருந்து எல்லோருமே எழுந்து நின்று விட்டார்கள். அவர்களை அறியாமலே
அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த கவர்னர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் சொன்னார், இதுதான் உண்மையான கண்ணியம், இதுதான் உண்மையான கண்ணியம். நாங்கள் மக்களை சாட்டைகளை கொண்டும் ஆட்களை கொண்டும் எங்களுக்காக அவர்கள் எழ வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கிறோம். ஆனால் இங்கோ நாங்கள் எழுந்திருக்கிறோமா இல்லையா என்பதே அந்த அறிஞருக்கு தெரியாது. எங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவரை கண்ணியப்படுத்தி வரவேற்க நாங்கள் எழுந்துவிட்டோம் என்று அந்த கவர்னர் கூறுவதை பார்க்கிறோம். நிறைய வரலாறுகள் இருக்கின்றன மன்னர்களோடு கவர்னர்களோடு அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள், அவர்கள் செய்த உபதேசங்கள். ஆகவேதான் ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் வைத்திருப்பார்கள். தஃப்சீரிலே சென்றால் அங்கே அவர்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். ஹதீஸ் கிதாபுகள், நீங்கள் சஹி புகாரி, சஹி முஸ்லீம், திருமதி, இப்படி ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து பார்த்தால் அங்கே ஹசன் பஸ்ரியுடைய கருத்துக்கென்று தனி ஒரு இடம் இருக்கும். ஃபிக்ஹ், மார்க்க சட்ட கலைகளை எடுத்துக்கொண்டால் அங்கே ஹசன் பஸ்ரியுடைய கூற்று இது, அவருடைய ஃபிக்ஹ் ஆய்வு இது என்று அங்கே அவர்களுக்கு தனி இடம் இருக்கும். அரபி மொழியில் மிகப்பெரிய பாண்டித்துவம் பெற்றுவிட்டார்கள். அடிமையாக இருந்து கொண்டு வரப்பட்டவர் அரபி மொழியிலே எந்த அளவுக்கு என்றால், அவருடைய காலத்திலே அரபு இலக்கண இலக்கியத்திலும் அவரை போன்று அவருக்கு நிகராக அரபி மொழி பேசக்கூடியவர் யாரும் இல்லை என்ற அளவுக்கு மிக ஒரு பிரபலமான மொழியாற்றல் உள்ளவராகவும் இருந்தார்கள். மார்க்க அறிஞர்கள் இந்த உள்ளங்களை பண்படுத்துவதற்காக நிறைய உபதேச புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். எல்லா புத்தகங்களிலும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உபதேசங்களுக்காக தனி ஒரு பகுதியை வைத்திருப்பார்கள். சஹாபாக்கள், தாபியீன்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹு தஆலா முந்திய நபிமார்களின் கல்வியை ஹசன் பஸ்ரியுடைய உள்ளத்திலே திறந்து கொடுத்தான், அவர்கள் பேசுவது ஞானம். சஹாபாக்களை, அதாவது சஹாபாக்களுக்கும் ஹசன் பஸ்ரிக்கும் வித்தியாசம், இவர் சஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு சஹாபாக்களிலே மூத்த அந்த தகுதியிலே வாழ்ந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் ஹசன் பஸ்ரியை மதித்தார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், அதாவது ஹசன் பஸ்ரி சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்திருந்தால் மூத்த சஹாபாக்களுடைய அந்தஸ்திலே அவர் இருந்திருப்பார், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற மூத்த சஹாபாக்களுடைய அந்தஸ்திலே அவர் இருந்திருப்பார் என்று பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் அவரை பற்றி அவ்வளவு உயர்வாக சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று நீண்ட காலம் வாழ்ந்த பல சஹாபாக்கள் தங்களிடத்தில் யாராவது ஃபத்வா கேட்டு வந்தால், நீங்கள் ஹசன் இடத்திலே செல்லுங்கள், ஏனென்றால் அவரிடத்தில் எங்களது கல்வியும் இருக்கிறது, இன்னும் பல சஹாபாக்களுடைய கல்வியும் இருக்கிறது, அவரிடத்தில் சென்று ஃபத்வா கேளுங்கள் என்று மாணவர்களை அங்கே அனுப்பி வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முஃப்தியாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். எப்போதும் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் கல்வியினுடைய தேடலிலே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த மாணவர்கள் இமாம் ஹசனிடத்திலிருந்து பதிவு செய்த கூற்றுகளைத்தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா தங்களது கிதாபு ஜுஹுத் என்ற நூலிலே தனியாக ஒரு பாடத்திலே பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். அதுதான் இப்போது இன்ஷாஅல்லாஹ் நாம் படித்தறிய இருக்கின்றோம். அதில் முதலாவது கூற்று, அந்த கூற்றுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் தலைப்பு, விடிந்தால் மறுமை. விடிந்தால் மறுமை, இதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இதுதான் நடக்கப்போகுது, இதுதான் நடக்கப்போகுது. ஒரு விடியல் வரும், அது நாளையா, அதற்கு மறுநாளா, அல்லாரு, அதான் வறுமை. ஒரு விடியல் வரும், அதான் வறுமை. ஹதீஸிலே எப்படி வருகிறது என்றால், வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் மனிதர்கள் ஜிங்களை தவிர எல்லா படைப்புகளும் பயத்தில் மூழ்கி விடுகின்றன.
ஏனென்றால் மறுமை நாள் வெள்ளிக்கிழமை நிகழும் என்பதால் எல்லா படைப்புகளுமே இந்த வெள்ளி உலக இறுதியாக இருக்குமோ என்று எல்லா படைப்புகளும் பயந்து விடுவார்கள். நம்ம சொல்கிறோம் ஐந்தறிவுள்ள படைப்புன்னு சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் ஐந்தறிவுள்ள சாதாரண படைப்புங்கிறோம். அந்த படைப்புகள் மறுமையை பயப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சஹீஹான ஹதீஸை பார்க்கிறோம். சகோதரர்களே, மார்க்கம் அனைத்தையும் சுருக்கி ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் நாளை மறுமை, அதற்காக வாழ வேண்டும், அவ்வளவுதான். மார்க்கம் அனைத்தையும் சுருக்கி ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் மறுமை, அந்த மறுமைக்காக வாழ வேண்டும். இமாம் ஹசன் பஸ்ரியுடைய முதல் உபதேசமாக இமாம் அஹ்மத் அவர்கள் மறுமையை குறித்து ஹசன் பஸ்ரி கூறிய அந்த ஒரு அழகான எச்சரிக்கையும், அதுபோன்று ஆர்வமூட்டுதலும், அதுபோன்று ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதும் அப்படி இருக்கின்ற ஒரு உபதேசத்தை தான் இங்கே அவர்கள் பதிவு செய்தார்கள். அந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் ஹுமைத் அவர் சொல்கிறார், ஒரு நாள் ரஜபு மாதத்திலே மஸ்ஜிதிலே நாங்கள் ஹசனோடு ஒன்று சேர்ந்து கூடியிருந்தோம். அப்போது அவர்கள் தண்ணீரை எடுத்து வாயிலே கொப்பளித்து விட்டு அந்த தண்ணீரை துப்பி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நீண்ட ஒரு பெருமூச்சு, அந்த மாதிரி ஒரு நீண்ட ஒரு பெருமூச்சு எடுத்தார்கள். பெருமூச்சு எப்போது விடுவோம் எடுப்போம், ரொம்ப கவலைப்படும் போது, ரொம்ப ஆழமாக சிந்திச்சுட்டு, ரொம்ப சிந்திச்சுட்டு, என்னப்பா பெருமூச்சு விடுறியே அப்படின்னு நம்ம கேட்போம். தனஃபச தனஃபுசன் ஷதீதன், ரொம்ப கடுமையான ஒரு மூச்சு வாங்கி விட்டாங்க. அதற்கு பிறகு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ எவ்வளவு சிந்திச்சிருந்திருப்பாங்க உள்ளத்தில், அவங்களால அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சும்ம பகா. அந்த அழுகையை பற்றி சொல்கிறார் மாணவர் ரூஇதத் மன்கிபாஹ், அவங்களுடைய புஜங்கள்லாம் அப்படியே குலுங்குது, அந்த அழுகையில் குலுங்குறாங்க. பிறகு சொன்னார்கள், அதாவது தன்னுடைய மாணவர்களை பற்றி மாணவர்களுக்கு முன்னாடி மாணவர்களிடத்தில் பேசுகிறாங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்க, நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லாமல், உள்ளங்களில் உயிர் இருக்குமே ஆனால், இப்படி சொல்லலை, உங்கள் உள்ளத்துலலாம் உயிர் இருக்குமே ஆனால்னு சொல்லு. ஏன்னா உள்ளங்களில் உயிர் இருக்குமே ஆனால் படற்கையாக வச்சு பேசுகிறேன், உள்ளங்களில் உயிர் இருக்குமே ஆனால் அவங்க காலத்தில் இப்படி சொல்கிறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தாங்கன்னா இவனெல்லாம் துன்யாதாரி, கிட்டக்கே வராதிங்கடா, முசிபத்து, உங்களோட சேர்ந்த நாத்தம் எனக்கு அடிச்சு போய் துரத்தி குடிச்சுப்பாங்க. என்ன நல்லா தான் போதுமானவன். அந்த மாணவர்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, லவ் அன்னபில் குலூபி ஹயாத்தன், உள்ளத்தில் உயிர் இருக்குமே ஆனால், கல்புல ஹயாத் இருக்குமே ஆனால், லவ் அன்னபில் குலூபி சலாஹன், உள்ளத்தில் நன்மையும் சீர்திருத்தமும் சுத்தமும் இருக்குமே ஆனால் அப்படிங்கிறார், இருக்கணுமே இருந்திருந்தா அப்படிங்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாங்க இமாம் ஹசன், ஏன் கல்புல ஹயாத் இல்லைன்னா என்ன உபதேசம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ மையத்தா போன உடலுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணால் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க. மையத்தா பொண்ணை உடலை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம், அவருக்கு அப்படி அவரை வந்து சரி பண்ணுவோம் அப்போன்னு சொல்லி என்னத்தை பண்ணாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனம், மையத்தாகி போச்சு, ஜிஸ்மு மையத்தாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு.
அதுக்கு வழி தெரியுமா, இன்பம் தெரியுமா, என்ன தெரியும்? அந்த மாதிரி தான் கல்பு மையத்தாயிடுச்சுன்னா முடிச்சு. நீங்கள் குரானில் எடுத்து படித்து பாருங்க, அல்லாஹ் நேராக கல்பை பார்த்து தான் பேசிக்கிட்டே இருப்பான். அல்லாஹு தஆலா கல்பை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எடுத்து குரான் இப்போ எடுத்து படிக்க ஆரம்பிங்க, கல்பை பார்த்து எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப ஒரு அல்லாஹ் சொல்கிறான் ஆழமாக. என்ன நினைத்து கொண்டார்கள் அவர்களுக்கு? என்ன கண்ணா குருடு, கல்பு குருடு அவர்களுக்கு. என்ன சொல்கிறான் அவர்களுக்கு? புரியலையா நான் கேட்குறது? அவங்களுக்கு என்ன கண்ணா குருடு, கண்ணு குருடு இல்லை, அவங்க கல்பு குருடு நபியே. அதனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் அத்தாட்சி அவங்களால பார்க்க முடியல. இன்னஹா லா தஅமல் அப்சார் வலாக்கின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் ஸுதூர். நபியே அவங்களுக்கு கண்கள் குருடாக இல்லை, அவர்களது நெஞ்சங்களில் உள்ள கல்புகள் குருடாக இருக்கின்றன, அதனால் உங்கள் பேச்சை புரிய முடியலைங்கிறான். அரபி தெரியாதா குறைஷிகளுக்கு? என்ன அழகான அரபி பிடிச்சோம், கல்லூரிக்கே போகாமல் அரபி மொழியை கரைச்சி குடித்தோம். எல்லாம் சொன்ன பிரச்சனை கண்களில் இல்லை, காதுகளில் இல்லை. எங்கே இருக்கு பிரச்சனை? ஃபி குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. நோய் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு நோய்? கல்பில் இருக்கு. அல்லாஹ் கல்பில் இருக்கு. எல்லாம் சொல்கிறான் ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதத்ஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம். உள்ளத்தில் நோய் உள்ளவர்களுக்கு இந்த வேதம், இந்த உபதேசம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அசுத்தத்தைத்தான் அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. அல்லாஹ் நேர்வழி யார்? ஃபம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்ஹும் ஈமானா. ஈமான் உள்ளவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தியது கல்பு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உபதேசங்கள் குர்ஆனில் ஹதீஸில் கல்பை பற்றி. அல்லாஹ் அக்பர். ஆகவே இமாம் ஹசன் பஸ்ரி என்ன சொல்கிறாங்க, கல்புல ஹயாத் இருக்குமே ஆனால்னு சொல்லி தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். லவ் அன்னபில் குலுபி ஹயாத்தன், கல்பு அந்த கல்பிலே ஹயாத் இருக்குமே ஆனால். நம்ம கல்புலாம் செத்து போய் என்ன தஃபன் பண்ணாமல் வச்சு நாறிக்கிட்டு இருக்கு. தஃபன் பண்ணியிருந்தா கூட நாத்தம் இருக்காது, மையத்தை கொண்டு போய் தஃபன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. செத்து போன கல்பை, செத்து போன மையத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? கெட்டு போய் நார்மலாக இல்லையா? அதான் அந்த நாற்றம் நம்ம அடிக்குது, நமக்கு தெரியல, நம்மளால் உணர முடியல. கெட்ட குணங்கள் மூலமாக இல்லையா எனக்கு நாற்றம். இப்போ வெளிப்படையான நாற்றம் என்ன? எதை நம்ம நுகர்ந்துட்டு நமக்கு வாந்தி வருது, உமட்டுது, ஓடுறோம், சே என்ன பயங்கர நாற்றமாக இருக்குங்கிறோம். கல்புடைய நாற்றம் என்ன? அதிலிருந்து வரக்கூடிய குணங்கள், கெட்ட குணங்கள். பொய் சாதாரணமாக அள்ளி விடு. பொய்க்கு அளவு கிடையாது, பொறாமைக்கு அளவு கிடையாது, குரோதத்துக்கு அளவு கிடையாது, ஏமாத்துறதுக்கு அளவே கிடையாது, முன்னுக்கும் பின்னும் முரணாக பேசுகிறதுக்கு அளவே கிடையாது, கொடுத்த வாக்கை மீறுறதுல அதுக்கு எல்லையே இல்லை. நம்ம சமுதாயத்தில் ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இபாதத்தை வச்சு நமக்கு வந்து அல்லாஹ் நமக்கு வந்து வெற்றி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு. ஒரு அறிஞர் என்ன கேட்குறாங்கன்னா, முன்னாடியை விட இபாதத்து கூடியிருக்கு இல்லையா? இப்போ ஹஜ்ஜெலாம் ஸ்டாப்பாக இருக்குது, உம்ராலாம் ஸ்டாப்பாக இருக்குது. முன்னாடி ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களை விட இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வச்சு பேசுங்க, ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க அதிகமாக இல்லையா? முன்னாடி பள்ளிவாசலுடைய எண்ணிக்கையை விட இப்போ பள்ளிவாசலுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லையா? முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதவங்களை விட இப்போ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறவங்க அதிகமாக இல்லையா சொல்லுங்க? முன்னாடிலாம் வயசானவங்க மட்டும்தான் பள்ளி இருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே பள்ளியில் ஒரு 10 பேர் தருவாங்க, தாடி நினச்சவங்க, வயசானவங்க ஒரு துண்டை போட்டு வருவாங்க, ஒரு வாலிப பசங்க வரமாட்டானோ. ப
பள்ளிக்கு காம்பவுண்டுக்குள்ளாரே ஃபுட்பால் விளையாடுவானோ, வாலிபால் விளையாடுவானோ, எல்லாம் விளையாட விளையாடுவானோ. ஒருத்தவங்களும் பள்ளியில் இருக்க மாட்டான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லாத இவங்களும் சொல்ல மாட்டாங்க. இவங்கள்ட்ட இன்றைக்கு பள்ளியில் தொழக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்களா இல்லையா? எல்லாம் இருக்காங்க. ஏன் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு காஃபிர்கள் மீது ஆதிக்கத்தை கொடுக்கல? ஏன் அல்லாஹ் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தலை? ஏன் நம்மள்கிட்ட தைரியம் இல்லை? ஏன் நம்மள்கிட்ட துணிவு இல்லை? அவர்கள் குறைவாக இருந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த கண்ணியம், அவங்களுக்கு இருந்த துணிவு அதிகமாக இருக்கிற நமக்கு இல்லையே. ஏனென்றால் நம்மிடத்திலே ஒப்பந்தங்களை மீறக்கூடியவர்களும் வாக்குகளை மீறக்கூடியவர்களும் கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்பவர்களும் அதிகமாகிவிட்டார்கள். புரியுதா இல்லையா? புரியல. தொழுகையை மட்டும் இபாதத்தை மட்டும் சீர் பண்ணிக்கிட்டு கொடுக்கல் வாங்கலை எப்படி இருந்தாலும் அல்லாஹ் கண்டுக்காமல் விட்டுருவான்லாம் கிடையாது. அதாவது வரலாறுகள் எழுதுகிறாங்க, பல சம்பவங்கள் எழுதுகிறாங்க, அதில் இதுவும் ஒன்று. இந்த தாத்தாரிகள் வந்து பக்தாதில் போர், ஈராக்கில் சிரியா மேலே போர் தொடுத்து வந்தாங்களே, அங்கே உள்ள முஸ்லீம்கள் அங்கே இருந்த திம்மி காஃபிர்கள் மேலே இந்த அளவுக்கு அநியாயம் செய்து ஆரம்பித்தார்கள் என்றால், திம்மிகள் துவா கேட்கும்போது முஸ்லீம்களுடைய இறைவனே எங்கள் மீது அதாவது எங்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநியாயங்களுக்கு பழிவாங்கன்னு துவா கேட்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய இமாம்கள் வாழ்ந்த காலம், இவ்வளோ பெரிய ஆட்சி, அதை சுற்றி முஸ்லீம்களுடைய ஆட்சி. இங்கேருந்தும் எல்லாம் எதிரிகளை சாட்டினா மங்கோலியர்கள் வந்து வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம், வெட்டி போட்டு சர்வசாதாரணமாக வெட்டி குமிச்சு போட்டானோ. ஈராக்கில் குமிச்ச ஜனாசாவை அடக்கம் செய்ய முடியாமல் அந்த துருநாற்றத்தில் அதிலிருந்து வந்த கிருமிகளில் சிரியாவில் உள்ளவங்க செத்து போனாங்க. மலம் மாதிரி குமிச்சு போட்டு போயிட்டானோ. கிதாபுகளுக்கு தஜலாலையும் ஃபுராத்துலையும் கரைச்சி விட்டானோ. ஓடுனு அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுக்கு சொல்ல வரோம்? லவ் அன்னபில் குலூபி ஹயாத்ன்னு சொன்னால், பல்புல ஹயாத் இருக்குமே ஆனால், அது இபாதத்தில் மட்டுமல்ல, அஹ்லாக்கில், நல்ல எண்ணங்களில், சுத்தமான எண்ணங்கள், இப்படி சுத்தமான எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள், எல்லாத்துலேயுமே நேர்மை. அல்லாஹோட உள்ள ஹக்குகளில் நேர்மை, அடியார்களுடைய ஹக்குகளில் நேர்மை. இப்போ இமாம் முதல்ல அந்த கல்பை சொன்னாங்க, லவ் அன்னபில் குலூபி ஹயாத்தன். இப்போ இமாம் அஹ்மத் வந்து இந்த உபதேசத்தை முன்னாடி கொண்டு வர்றாங்களே, ரொம்ப அழகான ஒரு தேர்வு. இந்த இப்போ சொல்கிற உபதேசம் மட்டுமல்ல, ஹசன் பசரியுடைய அடுத்துள்ள உபதேசங்கள் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான உபதேசம் இருக்கு. எல்லா உபதேசங்களும் யாருக்கு பலன் திரும்பண்டா? கல்புல ஹயாத் இருந்தால் மட்டும். லவ் அன்னபில் குலூபி சலாஹன், கல்பு சுத்தமாக இருந்தால்தான். சாக்கடையில் கொண்டு போய் கேன் கேனாக நல்ல தண்ணியை ஊற்றுங்க, கடைசியில் மொத்தமாக என்ன ஆகிடும்? சாக்கடையாக தான் போகுது. அந்த சாக்கடையை அந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டு ஸ்டாப் பண்ணி அதை எல்லாத்தையும் அள்ளி வீசிவிட்டு அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கழுவி க்ளீன் பண்ணதுக்கு பிறகு அப்புறம் அதில் ஊற்றுங்க, அது இல்லையா? லவ் அன்னபில் குலூபி சலாஹன், கல்பிலே அந்த சலாஹ், சலாஹன் சொன்னால் அந்த சுத்தம், திருத்தம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, லவ் சலஹத் சலஹல் ஜசது குல்லுஹு, லவ் ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லுஹு. அது சரியாகிவிட்டால், சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும், அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும் சொன்னாங்க. அந்த அந்த சதை துண்டு தான் கல்புன்னாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா, கல்பிலே ஹயாத்தும் கல்பிலே சீர்திருத்தமும் இருந்திருந்தால், அப்படியே படர்க்கையில் சொல்லிட்டு அப்போ முன்னாடி வராங்க, நான் இப்போது நீங்கள் அழும்படியான ஒரு உபதேசத்தை சொல்லியிருப்பேன், இல்லை அபு கை தூக்கும், உங்களை அழ வைத்திருப்பேன் அப்படிங்கிறான். அதாவது என்ன அர்த்தம்? அழ வைக்கிறவன் அல்லாதான், நான் சொல்லக்கூடிய அடுத்து சொல்ல போகக்கூடிய வார்த்தையினால நீங்கெல்லாம் அழுதுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க, அந்த ஒரு இரவை நினைத்து பாருங்கள், அதனுடைய காலை யவ்முல் கியாமா மறுமை நாளாக இருக்கும்.
ஒரு நாள் நிச்சயமாக இந்த பாலை வடிகட்டி வெண்ணெய் எடுப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த இரவுக்கு பிறகு மறுமை வரத்தான் போகிறது. அந்த இரவை வடிகட்டிட்டா கடைசியில் மிஞ்ச போகிறது என்ன, மறுமை. அதே போல தான் மொத்த உலகமே, மொத்த டோட்டல் இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அல்லாஹு அக்பர், எத்தனை மன்னர்கள், எத்தனை நாடு, எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஆட்சி அதிகாரம், கடைசியில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய் இதில் மிஞ்ச போகிறது என்ன தான் கடைசியில், யோமுல் கியாமா கிருத்தம். டோட்டலி அல்லாஹு தாலா டிஸ்ட்ராய், எல்லாத்தையுமே அல்லாஹ் அழிச்சிட போகிறோம். கடைசியில் மிஞ்ச போகிறது கியாம நாள், மறுமை நாள் மட்டும்தான். தும் ஹதுவான் சபீஹதி யோமில் கியாமா மாசமி அல் ஹலாயிக் பியோமின் கத்தோ, அந்த மறுமையினால் உடைய அந்த திடுக்கத்தை போன்ற திடுக்கத்தை படைப்புகள் அதற்கு முன்னால் காது கொடுத்து செவி கொடுத்து செவியிலே கேட்டிருக்கவே மாட்டார்கள். எல்லாம் எப்படி சொல்கிறான், இன்ன ஜல்சலத்து சாதி ஷெய் உன் அதையும், மறுமையுடைய அந்த ஆட்டம், அந்த சப்தம், அந்த திடுக்கம் ரொம்ப பயங்கரமானது. தஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுப்பவள் தன்னிடம் பால் குடிக்கக்கூடிய குழந்தையை மறந்து விடுவாள். வததஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் குழந்தையை சுமந்திருப்பவள் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து விடுவாள். மக்களெல்லாம் போதையை போன்று, போதை உள்ளவர்களை போன்று நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். அது குடிபோதை அல்ல நபியே, மயக்கம் அவங்களுக்கு வந்துருச்சு. வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், நினச்சி பாருங்கள். அதாவது உண்மையான ஒரு முஸ்லீம் யார் என்றால், அல்லாஹு தாலா கியாமத்தை பற்றி, மறுமையை பற்றி சொன்ன வசனங்களெல்லாம் சிந்தனையில் உள்ளவர்கள் தான் உண்மையான. அதாவது சொன்னாங்கள்ல, லவ் அன்னபில் குலுபி ஹயாத்தன், கல்பிலே ஹயாத் இருக்குமே ஆனால், அதை மனசில் நினைவில் வச்சிருக்கிறவங்க தான் அந்த கல்புல ஹயாத்துள்ள பூமி. فكيف تتقون ان كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا. لا كده உங்களுக்கு பயமா இல்ல, பயப்பட மாட்டீங்க. அந்த ஒரு நாளை பற்றி குழந்தையை வயோதிகனாக ஆக்கி விடுமே, என்ன சொல்றாங்க அல்லாஹ் எப்படி கேக்குறான், فكيف تتقون, பயப்பட மாட்டீங்க, பயம் வரல உங்களுக்கு, பயம் வரல, எப்படி பயப்பட போறீங்க, இன்னும் பயம் வரலையா உங்களுக்கு, இன் கஃபரத்தும், நீங்கள் நிராகரித்து விட்டால், இன்னொரு அர்த்தம் நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால். குஃபுரில் நிறைய வகை இருக்கு, அல்லாஹ் இல்லைன்னு சொல்றது மட்டும் குஃபுர் அல்ல, சிலைகளை வணங்குறது மட்டும் குஃபுர் அல்ல, தர்காக்கு போகாம இருக்கிறது மட்டும் குஃபுர் அல்ல, தர்காக்கு போகிறது மட்டும் குஃபர் அல்ல, சிலைகளை வணங்குறது மட்டும் குஃபர் கிடையாது, குஃபர் நிறைய இருக்குது. குஃபருன்னு தூண குஃபரு, நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், அம் பக்கா அலதீசு சீதா ஜன்னத் மஜாயிகா, பக்கா அலதீசுனா என்ன அலதீசு, அத்தா அலதீசு, நான் அலதீசு, அந்த அலதீசா, அப்படி தான் ஏற்கனவே ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம தாங்க இதெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும். இதெல்லாம் எங்கள் அத்தா அலதீஸ், நான் அலதீஸு, எங்கள் அத்தா செலஃபி, நான் செலஃபிலாம் இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கு என்ன அடையாளம் வச்சுருக்கு, என்ன அமல் வச்சுருக்கு, அமலே இல்லாமல் பேர் வச்சு பீத்துறது எல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். فلا تزكوا انفسكم هو اعلم بمن اتقى, உங்களே நீங்கள் பீத்தி கொள்ளாதீர்கள், அப்னே கு ஹுத் தாரிஃப் மத் கர்னா, வோ ஜான்தா ஹே தும் மே சே கோன் ஜியாதா அல்லாஹ் கோ டர்தா ஹே, அல்லாஹ் கோ மாலூம் ஹே ஜி இல்லையா, நம்ம பீத்துறத வச்சா அல்லாஹ் மார்க் போடுப்பானா, உதப்பான், அல்லாஹ்வுத்தல பீத்துனாலே உதப்பான்,
எப்படி உன்னை நீ ஏன் பீத்திக்கிறேங்கிறான். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், அல்லாஹ்கிற நபியே நீங்கள் பார்க்கல கொஞ்சம் பேரை அவங்களே ரொம்ப பீத்திக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, அவங்களே ரொம்ப பீத்திக்கிறாங்க. யூதர்கள் சொன்னாங்க, நஹ்னு அபுனா உல்லாஹி வா ஹிப்பாவு, நாங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் கேட்டான், ஏன்னா வீணா போனோம்ல, குல் ஃபலிமை அதிபுக்கும் பி துனூபிக்கும் பல் அன்தும் பஷரும் மிம்மன் ஹலக், நீங்கள் என்ன அல்லாஹ்வுக்கு பிள்ளையா, நீங்கள் என்ன அல்லாஹ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களா, உங்களுடைய பாவத்தினால எவ்வளவு அல்லாஹ் உங்களை தண்டிச்சிருக்கிறான், நீங்கள் மனிதர்கள் தாண்டா அப்படின்னா. நம்ம அமல் அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன, அமல். அல்லாஹ் இப்போ விஷயத்துக்கு வாங்க, அப்போ அந்த மறுமை நாளுடைய அந்த அந்த சப்தம் அது போன்ற ஒரு திடுக்கத்தை படிப்பினங்கள் அதற்கு முன்னால் கண்டிருக்கவே மாட்டார்கள். அதான் ரியாலிட்டி இல்லையா, அவ்வளோதான் முடிச்சு எல்லாம் அப்படியே. ஒன்று அந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவ்வளோதான், வானம் சுக்கு நூறாக உடஞ்சி உடுக போகுது, கடல் நெருப்பாக மாறி கொந்தளிக்க போகுது, வானவர் வருவார், பூமியிலேருந்து மலையை பிடுங்குவார், உஹமிலத்தில் அர்துவல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா வன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமஇதின் வாஹியா, அந்த மலையை எடுத்து பூமியில் வச்சு ஒரு அடி அடிப்பார், எல்லாம் களிமு இது மண்ணாங்கட்டி எடுத்து தரையில் அடித்தா எப்படி இருக்கும் கட்டம் தரையில், அந்த மாதிரி சுக்கு நூறாக மலைகள்லாம் அப்படியே பஞ்சாக பறக்க ஆரம்பிச்சிடும். அல்காரியாத்து அல்காரியா ஒமா அதிராக்கம் அல்காரியா யோம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபுசூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், நல்லா காற்றில் பறக்கக்கூடிய பஞ்சு மாதிரி போயிடும், நூல் மாதிரி போயிடும். அல்லாஹ் ஒரு ஒரு மலையும் ஒரு ஒரு கலரில் கருப்பு நூல் பச்சை நூல் மஞ்சள் நூல் சிவப்பு நூல் மாதிரி அப்படியே காற்றுல பறக்கும். அல்லாஹ் ரொம்ப பயங்கரம். மா சமிஅ அல் கலாயிக்கு பியௌமின் கத் சொல்கிறாங்க, அந்த நாளையில் அதாவது எல்லாருடைய குறைகளும் வெளியே வந்துவிடும். அந்த நாளில் மக்கள் அழுகிற மாதிரியான ஒரு அழுகையை வேறு எப்போதும் அவர்கள் அழுதிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இப்போ நம்ம உலகத்தில் என்ன தான் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோட்டை போட்டு சூட்டை போட்டு தொப்பியை போட்டு அம்மா போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்மளை வந்து பெரியாள்னு காட்டிக்கிட்டாலும் நாளைக்கு ஆகிரத்தில் வந்தோன்னு தெரியும் எவ்வளோ பெரிய கேடின்னு சொல்லிட்டு. وَامْتَازُوا الْيَوْمَ أَيُّهَا الْمُجْرِمُونَ பாவிகளே ஓரமாக போயிடுங்கடா கடந்திருக்காதீங்கடான்றான் அல்லாஹ்வுத்தல. நல்லவங்களெல்லாம் அப்படியே பக்கத்தில் அணைச்சிப்பான் அல்லாஹ்வுத்தல, இந்த வலது பக்கமாக வந்துருங்க. வஸ்ஹாபுல் யமீன் இமா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்தூதின் வதல்ஹிம் மன்தூத் வதல்ஹிம் மம்தூதின் வமாயின் மஸ்கூப் எல்லாம் வந்துருங்க. அரசுடைய நிழலுக்கு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போயிடுவான், ஜன்னத்தில் ஃபிர்தோஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போயிடுவான், ஜன்னத்தில் அது எல்லாம் ரெடியாக இல்லை அப்படியே வலது பக்கமாக பிரித்து கொண்டு போயிடுவான். யா மஅஷரல் ஜின்னி வல் வல் இன்ஸ் இன் இஸ்ததஅத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதூன இல்லா பிசுல்தான், எங்கடா ஓட போகிறீங்க, ஓடுங்கடா அல்லா முதல்ல ஓடத்துலாம் ஓடுறேன் அப்பா தப்பிச்சிருவோன்னு ஓடுவானு, எப்படி தப்பிச்சிருவோன்னு சொல்லி வேற என்ன செய்ய முடியும், என்ன ஆட்சி இருக்காது அதிகாரம் இருக்காது ஒன்றும் இருக்காது, எதை வச்சு தப்பிக்கிறது, ஓடுறத வச்சு தான் தப்பிக்க முடியும், ஓடுற ஓடுவானோ தலை தெரிக்க. அல்லாஹ் அக்பர் வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, எந்த ஓரத்துக்கு போனாலும் மலக்கூடிய வரிசையாக இருக்கும், எந்த ஓரத்துக்கு போனாலும் யார் இருப்பா அங்கே ஓடுறது. يَوْمَ يُدْعَوْنَ إِلَى نَارِ جَهَنَّمَ دَعَا ஒரு மலக்கு அடிச்சான்னு வச்சுங்க அந்த கூட்டம் அப்படியே பறக்கும், ஒரே அடிதான் அந்த கூட்டத்தை அப்படியே நரகத்துக்கு அப்படியே தள்ளிட்டு போயிடுவார்.
யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ. மனக்குடைய கை எவ்வளோ பெரிய கை தெரியுமா? அல்லாஹு அக்பர். தள்ளினார்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய கூட்டத்தை அசால்ட்டாக தள்ளி போயிடுவார். விட்டுச்சு. இந்த கலகம் செய்கிறவங்களெல்லாம் இந்த கலக தடுப்பு போலீஸு ரிசர்வ் போலீஸ் எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா ஏதாச்சும்? எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க எப்படியாவது ஏதாச்சும் ஒரு இதில் என்ன அடி பா அடி பார் பாருங்க மலக்கு. அல்லாஹு அக்பர் கபீரா. வலஹும் மகாம் யுமின் ஹதீத். அந்த சம்மட்டியில் அல்லாஹ் அக்பர் வருது. அறிவிப்புகளில் தப்சீர்களில் அந்த அடியில் ஒரு அடி அடித்தா பூமி சுத்தமாக போயிடுமா? அந்த மாதிரி அடியால் அந்த சம்மட்டியால் அடிப்பார் மலக்கு அடித்து துரத்துவார். முரான் வசீக அல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா. அடித்து கூட்டம் கூட்டமாக தள்ளிட்டு போயிடும். அல்லாஹ் அக்பர். எல்லாம் அல்லாஹ் அக்பர். இங்கே பேர் வேறு, அங்கே பேர் வேறு. எப்படிங்க? இங்கே பேர் வேற, அங்கே பேர் வேறையா போயிடும் இல்லையா? அல்லா அது என்ன? இங்கே பேர் வேறு, அங்கே பேர் வேறு. ஐன சாயிமூன் நோன்பாளிகள் எங்கே? ஐன சாதிகூன் உண்மையாளர்கள் எங்கே? ஐனல் சுஹதா ஐன சித்தியக்குன் அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா? புரியல. அந்த தன்மையை வச்சு நீங்கள் இங்கே வந்து லட்சாதிபதி ஆகிறீங்க, கோடீஸ்வரன் ஆகிறீங்க, எப்படி போய் கருப்பாக இருங்க, சிவப்பாக இருங்க, நெட்டையாருங்க, குட்டையாருங்க, கை கால் முடமா, அதெல்லாம் எல்லாம் அங்கே வேறு மாற்றிடுவாங்களா? பொறுமையாளர்கள் எல்லாம் வாங்க, நியாயம உக்குப சாபிரின் நோன்பு வைத்தவங்கெல்லாம் வாங்க, ஹஜ்ஜு செஞ்சவங்கெல்லாம் வாங்க, வாக்கை நிறைவேற்றியவங்களாம் வாங்க. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அளவு இந்த பக்கம் பொய் சொன்னவனா இந்த பக்கமா, ஏமாத்தினவனா இந்த பக்கமா, வாக்க மீறினவனா இந்த பக்கமா, தொழுகையை விட்டவனா இந்த பக்கமா, அடையாளம் போட்டுருவான் அல்லாஹத்தில். அவனை பார்த்தாலும் தெரியும் இவன் இந்த பாவத்தை செஞ்சான். அல்லாஹ் அக்பர். இதில் வேற குறிப்பாக எப்படின்னு சொன்னால், ஏமாத்தினவங்களுக்கும் மோசடி செஞ்சவங்களுக்கும் எத்தனை மோசடி பண்ணானோ அத்தனை கொடியை பின்னாடி வந்து அல்லா ஒட்டிடுவான் முதுகில். எங்கே? முதுகில் ஒட்டிடுவான். அது பிரிக்க எடுக்க முடியாது, கையை புட்டில் எடுத்துலாம் போட முடியாது. இந்த கொடியும் அதில் வந்து இன்னாருக்கு இவன் செய்த துரோகம், இன்னாருக்கு இவன் செய்த எத்தனை பேருக்கு பண்ணானோ அத்தனை பேருக்கு, பொண்டாட்டிக்கு பண்ணியிருந்தா பொண்டாட்டி, பிள்ளைக்கு பண்ணியிருந்தா பிள்ளைக்கு, அத்தாவுக்கு பண்ணியிருந்தா அத்தாவுக்கு, பங்காளிக்கு பண்ணியிருந்தா பங்காளி, பார்ட்னருக்கு பண்ணியிருந்தா பார்ட்னரு, அண்ணனுக்கு தம்பிக்கு பக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அத்தனை கொடி பின்னாடி இருக்கும். ஒன்றும் எதையுமே தூக்கி போட முடியாது. எல்லாரும் எல்லாரும் படிப்பாங்க. அல்லாஹ் அக்பர். ரஹ்மானே எவ்வளோ கேவலம். அதனால தான் மூமின்கள் என்ன செய்வாங்கன்னா, குறிப்பாக தஹஜ்ஜத் நேரத்தில் அல்லதீன யதஃபக்கரூன ஃபி கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார் ஃபக்கத் அக்ஸைதா. தஹஜ்ஜத் நேரத்தில் மூமின்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? யா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். நீ யாரை நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அவர்களை அவமானப்படுத்தி விட்டாய், கேவலப்படுத்தி விட்டாய். உண்மையான கேவலம் எங்கே இருக்கு? இவன் இன்ன பாவத்தை செஞ்சுட்டு நரகத்துக்கு போகிறான்னு சொல்லி அறிவிப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த அடையாளம் அதாங்க கேவலம். வரலாம் மூமின்கள் எப்படி செய்வாங்க? அல்லா எங்களை கேவலப்படுத்துகிறாத. அல்லா ஒரு நபி பாருங்கள், ஹலீலுல்லான்னு பேர் வாங்கினோம். வத்தகத் அல்லாஹு இப்ராஹிம ஹலீலான்னு பேர் வாங்கினோம். அவங்க துவாவில் ஒரு துவா என்ன தெரியுமா? வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். என் இறைவா, மக்கள் எழுப்பப்படுகின்ற நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. இப்ராஹிம் நபியுடைய துவாக்கில் ஒரு துவா என்ன? என்ன துவா? மக்கள் எழுப்பப்படுகின்ற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். அல்லாஹ் எவ்வளோ பயப்படுத்த, எவ்வளோ பயந்துருப்பாங்க அவங்க, எவ்வளோ பயந்துருப்பாங்க. எப்படி அல்லாட்ட கெஞ்சுறாங்க பாருங்கள். கெஞ்சல் தானே அது.
எப்படி கெஞ்சுறாங்க அல்லாட்ட. وَجَعَلْنِي مِنْ وَرَثَةِ جَنَّةِ النَّعِيمِ. யா அல்லாஹ், அந்த ஜன்னத்து நயீமுக்கு வாரிசாகக்கூடியவங்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கிவிடு. எவ்வளவு பணிவு, பயம் பாருங்கள். அதையும் கேட்டுக்கிறாங்க, ஆதரவும் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்திடாத, என்னை கேவலப்படுத்தி விடாது. எல்லா நபியும் பயந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும்போது கடைசியாக சொல்கிற வார்த்தை என்ன? ரப்பி கினி அதாபக யௌம தபஅது இபாதக. உனது அடியார்களை ஒன்று சேர்க்கும் நாளில் நீ உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. சொல்கிறாங்க, அவுரத்துன் பாதியத்துன், மக்களுடைய குறைகளெல்லாம் வெளிப்பட்டு விடும். நம்ம இன்றைக்கு நம்மளை ரொம்ப டாப் கிளாஸ்னு காட்டிக்கலாம், ரொம்ப யோக்கியமாக காட்டிக்கலாம். யௌம துபுல சராயர், யௌம துபுல சராயர், உள்ளத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்டுவிடும். எவன் பொய் பேசுனா, என்னென்ன பொய் பேசுனா, என்னென்ன ஏமாத்தனா, தொழுகையை எப்படி வீணாக்கினா, எல்லாம் அல்லாஹ் அக்பர். அதான் சொல்றாங்க, அவுரத்தும் பதியத்தும் வலஐனும் பாக்கியத்தும், அழுவாங்க. அந்த மாதிரி அழகு ஹதீஸில் எப்படி வருது? ல உஜ்ரியத்து சுஃபுனு ஃபீஹி ல ஜரத், கப்பலை ஓட்டி விட்டா அந்த அழுகையில் மக்கள் தேம்பி தேம்பி அழுது தேங்கி இருக்கக்கூடிய அந்த அழுகை நீரில் எதை விட்டா, கப்பலை ஓட்டி விட்டால் கப்பல் ஓடிவிடும் சொல்கிறான். அந்த மாதிரியான அழுகை. அந்த நாளுக்கு முன்னாடியே இங்கே நம்ம அழுதுகிட்டோம்னா அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அந்த அழுகைக்கு முன்பாக இங்கே நாம் அழுது கொள்ள வேண்டும். இது வந்து இமாம் ஹசன் பஸ்ரியுடைய அந்த முதல் ஒரு அறிவுரை மக்களுக்கு. இவ்வளோ தான் செஞ்சாங்க, இதுதான், இது ஒரு பயான். எப்படிங்க, புரியுதா இல்லையா? இவ்வளோ தான் சொன்னாங்க. அந்த இடத்துல அந்த நிலைமை, மாணவர்களுடைய நிலைமை எப்படி ஆயிருக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே ஹசன் பஸ்ரி பேசலை. நல்லவங்களுக்கு, நம்ம தமிழில் சொல்லுவோமா இல்லையா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுடு போதுமா இல்லையா? ஒரு உபதேசம் தான், இவ்வளோதான் சொன்னாங்க. உள்ளத்தில் உயிர் இருக்குமேயானால், உள்ளம் சீர்திருத்தம் பெற்றிருக்குமேயானால், உங்களை நான் அடவைத்திருப்பேன். அந்த ஒரு இரவை கூறி அந்த இரவின் பகல் மறுமையாக விடியும். அது போன்ற ஒரு திடுக்கத்தை உலக மக்கள் செவியுற்றிருக்க மாட்டார்கள். அன்றைய நாளில் மக்களின் குறைகள் வெளிப்படுவது போன்று, மக்களுடைய கண்கள் அழுவது போன்று வேறு ஒரு நாளில் அவர்கள் அப்படி ஆகியிருக்க மாட்டார்கள். பாருங்க, இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் அதிகம் மறுமையை பயப்படுபவர்களாக, அதை அதிகம் நினைவு கூர்பவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி மக்களை அதிகம் எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். பேசிக்கிட்டே இருக்கணும், ஆகிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும். இதுதான் உண்மையான மார்க்க அறிஞர் செய்ய வேண்டிய கடமையாகும். இதுதான் நல்ல கல்விமான்களுடைய அடையாளமாகும். நல்ல கல்விமான்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஆவார்கள். நபிமார்கள் மக்களுக்கு மறுமையை பற்றித்தான் எச்சரித்தார்கள். மாறி வரும் துன்யாவை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதில்லை, அது பற்றி மக்களை பயமுறுத்தியதும் இல்லை. எங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ, நபியோ, வேற நபியோ துன்யாவை பற்றி பயமுறுத்திருக்காங்களா சொல்லுங்க? என்னங்க ஆகிடப்போது? எதிரிகளே அடர்ந்தேறி வந்து நம்மளை தாக்கிட்டா கடைசி என்ன ஆகப்போது? ஷஹீதா போகும். அல்லாஹ் குர்ஆன் சொன்னா, வயத்தஹித மின்கும் ஷுஹதா, நான் உங்களை சோதிப்பேன் எதிரிகளை உங்களை மேலே தாக்கி. என்ன, நான் உங்களில் சில பேரை ஷஹீதாக்கி எனக்கு நெருக்கமாக்கணும்னு விரும்பியிருக்கேங்கிறான். அல்லாஹ் அம் ஹஸிபுத்து மன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலம் இல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம் அஸ்ஸாபிரீன் وَيَتَّخِذَ مِنْكُمْ شُهَدَاءَ. அல்லாஹ் சொல்றான், நான் சில பேரை ஷஹீதாக்கி கண்ணியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். அதுக்காக வேண்டிதான் சில சோதனைகள். அல்லாஹ் என்னங்க, புரியலையா? அதனால் இந்த துன்யாவை குறித்து எந்த எச்சரிக்கையுமே நமக்கு நபிமார்கள்ன்றது கிடைக்கல. இன்றைக்கி என்ன உலகம் ஃபுல்லாக என்னது, குளோபல் வார்மிங்கா, தற்போ கால இது மாறுறதுனால, அதாச்சு இதாச்சு அங்கே கடையில் எல்லாமே பாவத்தினாலப்பா. இல்லாமல் எதனால்,
பாவத்தினால. ஃபலனுதீக்கன்னஹும் மினல் அஸாபில் அத்ரா தூனல் அஸாபில் அக்பரில் அல்லஹும் யர்ஜிஊன். சின்ன சின்ன அஸாபை கொடுத்து அல்லாஹு தஆலா நமக்கு சுவைக்கு வச்சு நம்மளை தண்டிக்கிறான், திருத்துறான். அல்லாஹ் மக்களுக்கு புரிய என்ன வேணாலும் பாவம் செஞ்சுப்போம், நாங்கள் வந்து எங்கள் டெக்னாலஜியால் மாற்றிடுவோம். பெட்ரோல் கார் டீசல் கார்னால் ஒரே பொல்யூஷன் ஆகி போயிடுது. நீ அங்கே எலக்ட்ரிக் கார் கொண்டு வரும் கொண்டு வா. அல்லாஹ் எந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அதை நீ தடுக்க முடியுமா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நடக்கப்போகுது. இந்த உலகத்தை குறித்து நபிமார்கள் எச்சரிக்கை செய்யவில்லை, ஆகரத்தை குறித்து தான். மறுமையின் பயம் உள்ளங்களில் வர வேண்டுமென்றால் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் தான் மறுமையுடைய பயம் வரும். உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்ற உயிரும் இறை அச்சம் என்ற சீர்திருத்தமும் இருந்தால்தான் நல்லுபதேசம் பலனளிக்கும். ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். அல்லாஹ் அப்படி தான் சொல்லும். யாருடைய கல்புல அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ நபியே அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க கேட்பாங்கங்கிறான். மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் இன்னும் சில நேரத்தில் எப்படி நபிக்கு சொன்னானா, மா அன்த பி முஸ்மிஇ மன் ஃபில் குபூர். நபியே கபூரில் உள்ளவன்ட்ட பேசி அவன் கேட்பானா நபியே? அல்லாஹ் கேட்குறான். எப்படி கேட்குறான் புரியல. கபூரில் உள்ளவன்ட்ட பேசி நீங்கள் பேசி அவன் கேட்பானா நீங்கள் சொல்கிறத? அந்த மாதிரி தான் மறுமையை நம்பாதவர்கள் அல்லாஹ்வை பயப்படாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபதேசம் தான். அல்லாஹ் அக்பர். உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்ற உயிரும் இறை எச்சம் என்ற சீர்திருத்தமும் இருந்தால்தான் நல்லுபதேசம் பலனளிக்கும். இல்லை என்றால் பாறையில் பெய்கின்ற மழையை போன்றுதான் நல்லுபதேசம் பயனற்று போய்விடும். அந்த மறுமையில் மக்கள் ஆடையில்லாமல் எழுப்பப்படுவார்கள். அன்று அங்கு அழுவதை போன்று வேறெங்கும் அழுதிருக்க மாட்டார்கள். அங்கு மக்கள் அழுகின்ற அழுகையின் கண்ணீரில் கப்பலே மிதக்கும், அந்த அளவு அழுவார்கள். ஒவ்வொரு நாள் இரவில் தூங்கும் போதும் அன்று விடிந்தால் மறுமை நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்தில்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஏற்படும் மரணமும் அவருக்கு ஒரு மறுமைதான். மௌத்து சின்ன மறுமை. நம்ம உலமாக்கள் எப்படி சொல்லுவாங்க, ரெண்டு கியாமத்து இருக்கு. கியாமத்து எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்று அல் கியாமத்துல் குப்ரா, மொத்த உலகமும் அழிகிறது. இன்னொன்று அல் கியாமத்து சுகுரா, சின்ன கியாமத். அது என்ன? ஒரு ஒருத்தரும் அவரவர் மரணிக்கிறது, அவருக்கு கியாமத்து. இதை மாத்தல் இன்சானும் காமத் கியாமத்து. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய கியாமத்து நிகழ்ந்து விடுகிறது. ஒவ்வொருவருக்கு ஏற்படும் மரணமும் அவருக்கு ஒரு மறுமைதான். ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மறுமை அவனுக்கு நிகழ்ந்து விடுகிறது. அவனுடைய சொர்க்கம் நரகம் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அவனுடைய செயல்கள் பற்றி அவனிடம் விசாரணை செய்யப்படுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் மறுமையின் துன்பங்கள் துயரங்களிலிருந்து பாதுகாப்பானாக. அழக்கூடிய கண்கள் மறுமையை நினைத்து அழட்டும். மேலே நம்ம அழுகிறதா இருந்தால் எதை நினைச்சு அழுகணும்? ஆகிறது நினைச்சாலும். சில பேர் காசு போனது, அதை போனது, இது போனது, அந்த இவர் மொத்தம் என்ன ப்ரோ அழுது நம்ம எதையுமே மாற்றிட முடியாது இல்லையா? மாற்ற முடியுமா? இழந்தது போங்க. அழுகிறது எதை நினைச்சு அழுகணும்? நம்முடைய செயல்களை நினைத்து, பாவங்களை நினைத்து. அப்படி தான் எல்லாம் அழ சொன்னோம். அழக்கூடிய கண்கள் மறுமையை நினைத்து அழட்டும், தனது பாவங்களை நினைத்து அழட்டும். அல்லாஹ்விற்கு முன் நிற்கின்ற அந்த நாளின் திடுக்கத்தை நினைத்து அழட்டும். இறுதி இல்லம் நிலையான தங்குமிடம் எது என்று நினைத்து அழட்டும். நபிமார்கள் சஹாபாக்கள் எதை நினைச்சு அழுதாங்க? நான் இறுதியாக தங்க போற இடம் எது நினைச்சு அழுதாங்க? ஏடுகள் எந்த கரத்தில் கொடுக்கப்படும் என்று நினைத்து அழட்டும். அதானுங்க உண்மையான கவலை. சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வச்சேன், என் பிள்ளைய நான் என்ன எங்கே என்ன படிக்க வைப்பேன், யாருக்கு கட்டி கொடுப்பேன், என் பிள்ளைக்கு என்ன? எத்தனை பேர் மூத்தா போயிட்டாங்க, பிள்ளைய விட்டுட்டு எல்லாம் சும்மா விட்டானா? என்னங்க சொல்கிறீங்க? கேட்குற கேள்வி புரிஞ்சா இல்லையா? எல்லாருக்குமா சின்ன பிள்ளைகள் அத்தா இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் அத்தா இருந்தாங்களா? எத்தனை சஹாபாக்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு எல்லாம் சும்மா விட்டானா? எத்தனை பேர் இன்னைக்கு கொரோனாவில் மௌத்தா போயிட்டாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு?
ஒரே நேரத்தில் பால் குடிக்கிற குழந்தைய விட்டுட்டு அம்மாவை மூத்த அத்தாவை மூத்த எல்லாம் சும்மா விட்டுருவோன்னா துன்யா இயங்க போகுதுங்க. அது ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் இயக்குவான். யுதப்பீருல் அம்ர மின சமாஇல் அர்த், வானத்திலிருந்து பூமி வரைக்கும் காரியங்களை இயக்குறவன் அல்லாஹ். நம்ம என்ன பண்ணுறோம், மறுமைக்கு நீ இயங்குடான்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு துன்யாவை இயக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நான் தான் எல்லாமே சொல்லிட்டு, நன்மையின் தட்டுகள் கணக்குமா தீமையின் தட்டுகள் கணக்குமா என்று நினைத்து அழட்டும். அழகு எதுக்கு வரணும், தராசில் நமக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடி எல்லாம் நிற்க வச்சிடும். போயிடா இவனுடைய அமல்களை வைங்கணும், நன்மையை ஒரு பக்கமும் பாவத்து ஒரு பக்கமும். அப்போ நம்முடைய எந்த தட்டு கணக்கும் அதை நினைச்சிடணும். வலது பக்கம் திருப்பப்படுவோமா அல்லது இடது பக்கமா என்பதை எண்ணி அழட்டும். இதுதாங்க உண்மையான அழகு. இதை நினச்சி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அழுதாங்க, பயானில் அழுதாங்க, சஹாபாக்கள் அழுதாங்க. அபுபக்கர் அழுதாரு. அபுபக்கர் தொழுகையில் நின்றுட்டாருன்னா அவ்வளவு அழுவார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கடைசி காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கரை தொழுகை வைக்க சொன்னப்போ ரசூல்லா வேணாம் எங்கள் அத்தாவை விட்டுருங்க, அவர் தொழுகைன்னா அவர் அழுகையை தாங்க முடியும், ஓதவே முடியாது அவரால் அப்படின்னு. அது உங்கள் இடத்துல போய் அவர் என்னன்னா அவனால் முடியவே முடியாது. எப்படிங்க அப்போ, ஏன்னா கல்பு வந்து அப்படி இருந்துச்சு, கல்பு சுத்தம். யானப்சி யானப்சி என்று மக்கள் அல்லல் போடும் அந்த காட்சியை நினைத்து அழட்டும். தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதரன் சகோதரிகளை விட்டு மனிதன் விரண்டு ஓடுகின்ற நாளை நினைத்து அழட்டும். குழந்தைகளின் தலை நரைத்துவிடும் நாளை நினைத்து அழட்டும். உள்ளங்களின் ரகசியங்கள் வெளிப்படும் நாளை நினைத்து அழட்டும். சிராத் பாலத்தை கடக்க வேண்டிய நிலையை நினைத்து அழட்டும். இன்னும் ஆயிரக்கணக்கான அமளிகளுடைய அந்த மறுமை நாளை நினைத்து அழட்டும். கொஞ்சம் நெஞ்சமா அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படியே எப்படி இருக்கும் கியாமத்து. அதாவது 50,000 வருஷம் நிற்கவே செய்யணுங்க, எல்லாம் இருப்பிட்டு நில்லுங்கடான்றோம் நில்லுங்கடான்றோம். இங்கே ஓடி அங்கே ஓடி எங்கே போகிறது நினச்சி பார்த்தா, சூரியனை கொண்டாந்து நிறுத்திடுவான்லாம் ஒரு மைல் தூரத்தில். பூமியை யோமத்து பத்தலூர் அருள் கயிறல் அருள், மண்ணாக இருக்கிற பூமியை சேஞ்ச் பண்ணிவிட்டு பித்தளை என்ன அடிச்சு வெயிலில் சுட்டுன்னு அந்த பூமியை எல்லாம் ஆக்கி விட்ருவோம். ஒரு மைல் தூரத்தில் சூரியனை வந்து நிறுத்திடுவான் அல்லாஹ் தாலா, என்ன ஆகும் நிலம். அதை நினைத்துத்தான் இமாம் கூறுகிறார்கள், உயிருள்ள உள்ளத்தை உடைய கண்கள் தான் அழும், சீர்திருத்தம் பெற்ற இதயத்தை உடைய கண்கள் தான் அழும். இப்போ அழுக ஒரு இபாதத்து, உள்ளத்தை சுத்தப்படுத்தும். எப்படி நம்ம தண்ணீர் வந்து நம்ம தண்ணியை மேலே ஊற்ற ஊற்ற எது சுத்தமாகுது, உடல் சுத்தமாகுதா இல்லையா, அந்த மாதிரி அழுக அழுக எது சுத்தமாகுது, நம்முடைய கல்பு சுத்தமாகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழுதாங்க, எவ்வளோ அழுதாங்க, அல்லாஹு அக்பர் எவ்வளோ அழுதாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுகலாம் இருக்கு, அழுது அழுது அவங்களுக்கு அடையாளமே அப்படி இருக்குமா, அழுது அழுது அப்படியே கருப்பு தண்ணி ஓடி 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 அந்த உப்பு தண்ணி ஓடி 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 அப்படியே கன்னத்தில் அழுது அடையாளம். நிறைய சஹாபாக்கள் தாபீன்களை பற்றி சில பேருக்கு ஓவராக அழுததுனால கண்ணே குருடாலாம் போயிருக்கு. தாபீன்கள் தபு தாபீன்களில் அழுகையினால் கண்ணு குருடானவங்களே அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அல்லாஹ்வுடைய குறிப்பாக இரவு நேரம் அல்லாஹ்வை அழுகிறதுக்காக இல்லையா, தஹஜ்ஜத்தில் எழுந்திரிச்சு அல்லாஹ் நாடிய சில ரகாத்துகளை தொழுதுட்டு அப்படியே இஸ்திக்ஃபார் செஞ்சு அழுதுகிட்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்த பாவங்களை நினச்சி ஆகிரத்தை நினச்சி எவ்வளவு அழுகிறோமோ அந்த நேரத்தில் நம்ம கல்பு சுத்தமாகிட்டே இருக்கும். அல்லாஹ் அந்த அழுகையை கொண்டு கல்பை நம்முடைய கல்பை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை நினச்சி நினச்சி அழுகணும், புரியுதா இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தை நினச்சி நினச்சி அழுகணும். சிறுபாவம் பெருபாவம் இபாதத்தில் செஞ்சது மாமலாத்தில் செஞ்சது மாஷராத்தில் செஞ்சது நம்முடைய குடும்பத்தில் செஞ்சது எல்லாத்தையும் நினச்சி நினச்சி அழுது அழுது தௌபா இஸ்திக்ஃபார் கேட்டு அதை நம்ம அடுத்தடுத்து திருத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நாளை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நினச்சி பாருங்கள் சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒரு பயண நாளுங்க சரியா, அங்கே வந்து நீங்கள் நல்லா சம்பாரித்து
அந்த ஊரில் நீ நல்ல பில்டிங் பங்களா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிட்டீங்க, சரியா? இப்போ அங்கே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு டேட்டு எப்படி இருக்கும் அந்த நாள்? அன்னைக்கு காலையில் நீங்கள் போகிற அன்றைக்கி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுதாங்க நல்லவர்களுடைய நிலைமை. ஏன்னா அல்லாஹ் சொல்கிற மாதிரி வக்கத்தி மூலி அன்ஃபுசிக்கும் வக்கத்தி மூலி அன்ஃபுசிக்கும் உமா து கத்தி மூலி அன்ஃபுசிக்கும் என்று கயிறின் தஜிதூஹ் இந்தல்லாம் அமலை செஞ்சு 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 செய்து அவங்க அங்கே அனுப்பி வச்சதுனால மௌத்து வர்ற நேரம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? சந்தோஷமாக இருந்துச்சு. புஷ்ரா தூபா சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தாங்க என்னாகும்னு. அந்த மலக்கு வந்து அந்த காட்சி அப்படி காட்டணும்னு. இந்த பாருங்கள், அல்லாஹால உங்களுக்கு சொர்க்கத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் நரகம், இங்கே அதை நீங்கள் போயிருப்பீங்க அமல் செய்யாமல் இருந்திருந்தால். இப்போ உங்களுக்கு இந்த சொர்க்கம் அதான் அதை காட்டினோன்னு அந்த நஃப்ஸ் இருக்குது. சீக்கிரமாக என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு துடியா துடிக்குமா. மலக்கு வண்ணா ஷேத்தா தினஷ்தா ஒன்னா ஜியாத்தி கர்கா வன்னா ஷிதா தினஷ்தா. அப்படியே மலக்கு ஈஸியாக அப்படியே உயிரை வாங்கிட்டு போயிடுவார். அல்லாஹும் அந்த மலக்கு துடிச்சிருக்கிறார். பாவி அல்ல முதல்ல சொர்க்கத்தை காட்டுவார். இங்கே நீ போயிருக்கணும் அமல் இருந்தால், இப்போ பாரு உனக்கு நரகத்தை பாரு அப்படின்னு அந்த நரகத்தை காட்டிட்டு அடிப்பாரான். எத்தனை பூணு உஜூகும் அது பாரம் மூஞ்சலையும் பின்னாடியும் செவிலையும் அரைவார் மலக்கு. வாடா வெளியே வாடா ரூஹன்னு சொல்லி அந்த ரூஹு போய் சதையில் போய் அப்படியே புட்டிச்சுக்கிட்டு வெளியே வராமல் அப்படியே கவ்விக்கிட்டு இருக்குமா. பிடிச்சி இழுப்பார் மலக்கு வண்ணா ஜாத்தி ஹர்கா. உடல்களில் நரம்புகளிலும் சதைகளிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த உயிரை வர வெளியே வர மறுக்கக்கூடிய அந்த உயிரை மலக்கு பிடித்து இழுப்பார் வண்ணா ஜாத்தி ஹர்கா. ஏன்னா எதை பார்த்ததுனால? அந்த நரகத்தை பார்த்ததுனால. அல்லாஹ் பாதுகாக்கணும். துவா பண்ணுங்கள் எல்லாரும். இந்த விஷயத்தை நம்ம நமக்கு நினைவுபடுத்தணும், நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு. ஆகிறது தான் நமக்கு அசல். அதை நினைவூட்டி கொண்டே இருக்கணும். அதை நினைவூட்டி உள்ளங்களை பண்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் நமக்கு அந்த உள்ளத்தை தருவானாக, அழக்கூடிய கண்களை தருவானாக. உள்ளம் இறுகுவதை விட்டும் கண்கள் அழாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். பாரகல்லாஹு லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.